ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம கிராமம் கண்டமங்கலத்தில் இருக்கோம். அங்கேருந்து மாயறதுக்காக பஸ் வரும். ஒரு பஸ் தான், காலையில் 8 மணிக்கு பஸ் விட்டுருச்சுன்னா அப்புறம் பஸ் கிடையாது. ஸோ நேராக பஸ்ஸை பிடிச்சிட்டு நம்ம போக போகிற இடம் மயிலாடுதுறை மாயெல்லாம் போட்டியடா. என்ன கிளாஸ்ல படிக்கிற? 6ஆம் வகுப்பா? என்ன இங்கே நீங்கள் தானே படிக்கிற? சூப்பர் சூப்பர், சிறப்பு, நல்லா படி. நம்ம இங்கே நிற்கிற பஸ் ஏற போறிய? அப்புறம் சைக்கிள் மியூஸ்டா போகிறோம் படியாடா. சூப்பர் தான், ரைட்ரா, நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். எப்போ லீவ் உனக்கு? தீபாவளிக்கு அப்புறம் தான். தீபாவளிக்கு லீவ் எடுத்து நாள். ரைட். பை ஆகாசு, எப்படி இருக்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறியா? சிறப்பு சிறப்பு. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கலாம்? அது சரி. ஆகாஷ் தம்பிகிட்டே வாங்கிடலாம் போலியே. சிறப்பான வட்டியா? ஓ, நிலமாடி வெடி. சரி சரி. பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. ஓரவாங்க ஓரவாங்க, பஸ் வந்துருச்சு, ஏறுவோம். பாய் அஸ்வின், பாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஸ்வின். போதும், உள்ள ஏறிடலாம். பஸ் ஏறியாச்சு, அடுத்து நம்ம போறது மாயாரம். என்ன ஆகாஷ், நான் தான் சொல்லுவேன். தம்பி எந்த ஸ்கூல்ல படிக்கிற? சேவியர். எந்த மாயாரத்துலனே இருக்காது? ரைட்டு. ஸோ இந்த ஒரு பஸ்ஸை விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஊர்லேருந்து போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது. உங்களோட ஓன் வெஹிக்கிள்லாம் நீங்கள் போய்க்கணும். ஸோ இதுதான் இந்த ஊரோட நிலைமை. ஆகாஷ், நீ டிக்கெட் எடுத்துட்டியாடா? சூப்பர்டா, தேங்க்யூடா தம்பி. பாருங்க, ஏதாவது ஊருக்கார பாசம் சொல்றது. டிக்கெட் எடுத்தாச்சு. எடே, ஆளுக்கு டிக்கெட் எடுக்கடா. சங்க சக்க சக்க சா. ஆமாம், எவ்வளோ செம்மையாக இருக்கு பாரு. இந்த டைமில் ரீல்ஸ் போடுவோம்டா, சூப்பராக இருக்கும், பிரமாதமாக வரும். எம்மிட்டு சூப்பராக இருக்கு பாரு. போகிற வழியெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? வாங்க போயிட்டு என்ன வச்சு போய் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பால் கான்வென்ட் ஸ்கூலுக்கு எழுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம்னு ஒரு தாத்தா வந்து இளநீர் போட்டுட்ருக்காரு. உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. 30 ரூபாய்க்கு கொடுத்தாரு. நான் 50 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டேன். நல்லா போனியாக இருக்கட்டும் அப்படின்னு. அடுத்தது வாங்க ஹோட்டல் போகலாம். எங்கள் ஊர் சேத்தலனோட கடை தான் இந்த அண்ணாமலையார் மெஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த கடை பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இங்கே அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கல? ஆமா, நல்லா சூப்பரா போடுறீங்க. தோசை கல் பதமா இருந்துச்சுன்னா தோசை ஏன் வராது? கல்லில் தானே எல்லாமே இருக்கு. ஒரு மாதம் போடு தக்க, நானே கேரளா முடிச்சு தான் போகணும்னு இருக்கிறாங்க. ஆ ஆ, திரும்பி சென்னை. ஆமாம், வந்தோம். அப்படியே ஒரு தோசை, ஒரு செட்டு பூரி. என்னப்பா சாப்பிட்லையாப்பா? சாம்பார் ஊற்றணும்ல. அது சரி, சாப்பிட்றா. நான் உனக்கு காட்டுறேன், நான் சொன்னா நான் சொல் பேச்ச கேட்பேன். அப்படியே நகைக்கடைக்குள்ள பூந்தேன். பூந்துட்டு உள்ளார போயிட்டு என்னோட அந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு.
அதனால அந்த உத்ராட்சத்தையும் போய் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே சைடில் ஒரு தீபாவளி ஒரு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று வாங்கிட்டேன். எதுக்கு நகை கடைக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுப்பானே, அதனால சரி வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். சரி அடுத்தது வந்து துணி கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாழைப்பழத்தோடு என்னுடைய டிஃபன், அதாவது என்னுடைய அடுத்த வேலை குறிப்பை முடிச்சுட்டேனுங்க. அம்பிட்டுதே சரி வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பசங்க கூட போகிறது செம்ம ஜாலி தான், ஃபண்டு தான். வாங்க வாங்க அப்படியே போகலாம். பாவோ அப்பா, பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸு, மஷ்ரூம் பப்ஸு, பனீர் பப்ஸுன்னு. நம்மளுக்கு வந்து அப்படியே நல்லா ஆரஞ்சு ஜூஸ் போட சொன்னேன், சூப்பராக குடிக்கிறதுக்கு சிறப்பாக. இந்த மாதிரி வெயில் அரைஞ்சிட்டு காலைல இளநீர் குடித்தாச்சு, நல்லா வந்து ஆரஞ்சு ஜூஸ் வித்தவுட் சுகர் அண்ட் ஐஸ், சூப்பராக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு கடை ஏறி எனக்கு கடையில தான் கிடைச்சிருக்கு. நீங்க பாருங்க சூப்பரான சட்டை, இந்த சட்டை தீபாவளி கண்டிப்பா. விஆர் ட்ரை பண்ண போகுது. இந்த விஆர் என்ன என்ன சொல்லுவாங்க அதுக்கு, விஷுவல் விஷுவல் ரியாலிட்டி. இப்போ இருக்கிறது மாயவரத்தில். நம்ம ட்ரை பண்ணும் போது தான் தெரியும் இந்த கேமோட சீரியஸ்னஸ் என்னென்னு. ஓ மை காட், வேற லெவல். விஷுவல் ரியாலிட்டி இல்லை, உண்மையாகவே ரியாலிட்டியாகவே தோணும். வேற லெவல், வேற லெவல். செம்மையாக இருந்துச்சு, நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த பசங்க கிரிக்கெட்லாம் விளையாடினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கேமாக போய் நானும் சின்ன குழந்தையாகவே மாறிட்டேன்னு சொல்லணும். அண்ட் ஐ ரியலி ரியலி லவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போங்க. லன்ச் கிளிப்பு வந்து கட் ஆகிடுச்சு, நாங்கள் எடுக்க மறந்துட்டோம். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அன்னமித்திரான ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போனோம். சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பசங்களுக்குலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க ஸ்வீட் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே யுவான்னு ஒரு கடை வந்துச்சு, அந்த அன்னமித்ரா யுவாங்க வந்து ரெட் ஃபாரஸ்ட் கேக். இந்த பசங்க சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு கிராமத்து பசங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டோங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு டயட் இருக்கிறனால நான் அந்த மாதிரி சாப்பிட்டேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு இன்றைக்கி மாயவரம் ஜர்னி தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் போயிட்டு சாமான்லாம் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். வைத்தீஸ்வரன் கோயில் நிற்கிறோம். இங்கே ஊருக்கு போகிறது கடைசி வண்டி, 5:30 வர வண்டி. வண்டி இப்போவே 5:40 ஆகிடுச்சு, இன்னும் வந்து பாடதே இல்லை. அந்த வண்டியை பிடிச்சிட்டு ஊருக்கு போகணும். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போயிட்டால் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம்.